ஹாய் ஹலோ, வெல்கம் டு அபிஷ்ரீ கிரியேஷன்ஸ். இந்த வருஷம் விநாயக சதுர்த்திக்கு எங்க ஸ்ரீஜனோட ஆசைப்படி விநாயக செலை வாங்கி பூஜை பண்ணி மூணு வகை சுண்டல் ஆறு வகை கொழுக்கட்டையோட சேர்த்து மொத்தம் 21 வகை நைவேத்தியங்கள் படிச்சு மிக சிறப்பா விநாயக சதுர்த்தியை கொண்டாடணும். அந்த செலிபிரேஷனோட ஃபுல் வீடியோ தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பூஜை பண்றதுக்கான இடத்த ரெடி பண்ணணும். பூஜை அலை மாதிரி சின்ன ஸ்பேஸா இருக்கிறதால அதுக்கு கீழே இருக்க இந்த டேபிள ரெடி பண்ண. லைட்டா தண்ணி தெளிச்சு சின்னதா ஒரு கோலம் போட்டாச்சு. நம்ம விநாயகர் சிலையை வைக்கிறதுக்கு முன்னாடி அவருக்கு படைக்கிறதுக்கு கொழுக்கட்டெல்லாம் ரெடி பண்ணிடலாம். கொழுக்கட்டை பண்றதுக்கு எள் வெள்ளை போறணும், தேங்காய் பூ, சக்கரை, பருப்பு வெள்ளை போறணும், இதெல்லாம் ரெடியா இருக்கு. இதோட கார கொழுக்கட்டையும் ரெண்டு வகை அவல் கொழுக்கட்டையும் சேர்த்து மொத்தமா ஆறு வகையான கொழுக்கட்டை ரெடி பண்ணிடலாம். கொழுக்கட்டை வைக்கிறதுக்குள்ள நம்ம விநாயகரை அலங்காரம் பண்ணி வச்சிடலாம். இப்போ எங்க வீட்டு விநாயகரை ரிவீல் பண்ண போறோம். ஸ்ரீஜன் தான் இந்த விநாயகரை செலக்ட் பண்ணினா. ராஜ அலங்காரம் பண்ணி அசுரனை அடக்கி அமர்ந்திருக்கிற மாதிரி அழகான விநாயகர். பொதுவாவே நமக்குள்ள இருக்க சோர்வு, கவலை, அறியாம அப்படிங்கிற தேவையில்லாத எண்ணங்களை அடக்கி நம்பிக்கை, முயற்சி, மகிழ்ச்சி அப்படிங்கிற நல்ல எண்ணங்களை மேன்மேலும் மேம்படுத்துறதுக்கு தான் இந்த மாதிரி பண்டிகை எல்லாம் கொண்டாடப்படுது. அதை பிரதிபலிக்கிற மாதிரியே எங்க வீட்டு விநாயகர் அமைஞ்சதுல எங்களுக்கு இன்னும் அதிகமான சந்தோஷம். ஸ்ரீஜன் தான் விநாயகருக்கு கொடை வச்சு குங்குமம் சந்தனம் பொட்டெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணி வைக்கிறான். அதுக்கப்புறமா நான் சாமிக்கு படையல் போடுறதுக்கு எல்லாம் வச்சு விளக்கெல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறேன். தேங்காய், பழம், பூவெல்லாம் வச்சாச்சு. பூஜைக்கு மஞ்சள்ல செஞ்ச பிடி விநாயகரும் வைக்கணும்ல. எங்க ஸ்ரீஜன் மஞ்சள்ல செஞ்ச ஒரு பிடி விநாயகர் வச்சா, எங்க ஸ்ரீகாந்த் குட்டிக்காக ஒரு விநாயகரும் நாங்க வச்சோம். ஸ்ரீஜன் அவனா செஞ்ச மஞ்சள் விநாயகருக்கு குங்கும பொட்டு, பூ, அருகம்புல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணான். புதுசா வந்திருக்க எங்க வீட்டு விநாயகருக்கு எருக்கம்பூ மாலையும் போட்டாச்சு. இப்போ சாமிக்கு படைக்கிற நைவேத்தியம் எல்லாம் ரெடியா இருக்கு. நிறைய வகை செஞ்சதால எல்லாத்துலயும் கொஞ்சம் கொஞ்சமா ரெடி பண்ணிருக்கேன். கடலைப்பருப்பு, வெள்ளை சுண்டல், கருப்பு சுண்டல்னு மூணு வகையான சுண்டல், கார கொழுக்கட்டை, தேங்காய் பூ அவல் கொழுக்கட்டை, வெள்ளை அவல் கொழுக்கட்டை, பருப்பு வெள்ளை கொழுக்கட்டை, எள் வெள்ளை கொழுக்கட்டை, தேங்காய் பால் சீனி கொழுக்கட்டைன்னு ஆறு வகை கொழுக்கட்டை, அதோட சக்கரை பொங்கல் எல்லாம் ரெடியா இருக்கு. இதோட அஞ்சு வகை ஸ்வீட், முறுக்கு, தட்டை முறுக்கு, மூணு வகையான கனி, அதோட பொரிக்கடலை, மொத்தமா 21 வகையான நைவேத்தியங்களை எங்க வீட்டு விநாயகருக்கு படைச்சோம். ஸ்ரீஜனோட அப்பா வந்து விநாயகருக்கும் வீட்டுக்கும் விளக்கேத்தி தேங்காய் பழம் உடைச்சு பூஜை பண்ணினாரு.
எங்கள் வீட்டில் முதல் முறையாக இந்த வருஷம் விநாயகர் சதுர்த்தியை ரொம்ப சிறப்பாக எங்கள் பசங்களோட கொண்டாடினோம். இது மட்டும் இல்லாமல் கோயம்புத்தூர் புரூக்ஃபீல்ட்ஸ் மால் கிரீன் கணேஷா கான்டெஸ்ட்னு இயற்கையான பொருட்களை வச்சு விநாயகர் செய்கிற போட்டு இன்ஸ்டாகிராமில் அனௌன்ஸ் பண்ணாங்க. நானும் முத முறையாக பச்சரிசி மாவு மஞ்சள் வச்சு சும்மா செஞ்சு பார்க்கலாமேன்னு ஒரு விநாயகர் சிலை செஞ்சேன். அந்த விநாயகர் ரொம்ப அழகாக இருந்தது. அடுத்து அந்த விநாயகருக்கும் அலங்காரம் பண்ணி நெய்வேத்தியங்கள் வச்சு விளக்கு ஏற்றினேன். இந்த மாதிரி ஒரு நல்ல நாளில் இப்படி ஒரு விஷயம் பண்ணுறதுக்காக என்னை ஊக்குவித்து அதோடு எனக்கு 2000 ரூபாய் மதிப்புள்ள வவுச்சர்ஸை பரிசாக கொடுத்து பாராட்டியதற்கு புரூக்ஃபீல்ட்ஸ்க்கு மிக்க நன்றி. அதனால இந்த வருஷம் விநாயகர் சதுர்த்தி எங்களுக்கு ரெட்டிப்பு மகிழ்ச்சியை கொடுத்துருக்கு. அண்ட் எங்களோட விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேஷன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. எங்களோட செலிப்ரேஷன்ல உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இது போல மேலும் பல செலிப்ரேஷன் வீடியோக்காக எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.